வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை அனைத்தும் நடக்கும். நிறைய பேர் சொல்கிறீங்க, என்னுடைய பிரார்த்தனை இன்னும் நடக்கலை, கொஞ்சம் லேட் ஆகுது, அதற்குரிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்குறீங்க. எப்படியெல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் என்றும் கேட்குறீங்க. அதற்கான பதிவு தான் இது. செயலை சமர்ப்பணம் செய்யும் பொழுது அது செயலாக உடலிலும் உணர்வாக இதயத்திலும் எண்ணமாக மனதிலும் நிகழும். மனம் மேல் மனம் எனவும் அதற்கடியில் ஆழம் எனவும் இரு பகுதியாக உள்ளன. இவை இரண்டுக்கும் சேர்த்தே மேல் மனமாகும். மனதின் மேற்பகுதி கீழ்ப்பகுதியாக பிரிகின்றது. உடல் அளவில் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் பிரார்த்தனை பண்ணுறேன் பிரார்த்தனை பண்ணுறேன்ட்டு நம்ம பிரார்த்தனை செய்வோம். ஆனால் நம்ம உதடை தான் அசைச்சு மேலோட்டமாக பிரார்த்தனை செய்வோம். ஆழ்ந்து பிரார்த்தனை செய்யும் பிரார்த்தனைகள் அனைத்துமே, அதாவது அவங்க கிட்ட முழுமையாக சரணாகதி அடைஞ்சிருங்க. சரணாகதி அடைஞ்சிட்டு முழு நம்பிக்கை கொண்டு உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டால் அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை கைகூடும். நம்ம செய்கிற பிரார்த்தனை நாள் தவறி போவதற்கு எதுவும் ஒரு தடை. அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து பிரச்சனையை முழுமையாக சமர்ப்பணம் பண்ணி நம்பிக்கையோடு இருங்க. தண்ணீர் குடிக்க நினைத்தால் கை டம்ளரை எடுக்கிறது குடிக்கிறது சமர்ப்பணம் மறந்துவிடும். நம்ம பிரார்த்தனை செய்யும்போது தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வோம், தண்ணி குடிக்க போவோம். தண்ணி குடிச்சிட்டு வந்து பிரார்த்தனை செய்ய உட்காருவோம். ஆனால் நம்ம பிரார்த்தனை மறந்துவிடும். கையை நீட்டும் முன் சமர்ப்பணம் நினைவு வருவது முதற்கட்ட வெற்றி. கையை நீட்டு முன் உணர்வும் அதன் முன் நினைவும் அதற்கு அனுமதி அளித்திருக்கும். கவனமாக முதல் நினைவு எழும் முன் சமர்ப்பணம் நினைவு வருவது முதற்கட்டத்தில் பெரியது. அது நின்று நிலைத்து நீடிப்பது நன்று. அதன் பிறகே கவனித்தால் அவசரத்தில் இந்த சமர்ப்பணம் விட்டு போகும். இந்த வெற்றி எல்லா நிலையிலும் பரவி உறுதியான பெண் பேச்சை சமர்ப்பணம் செய்ய முயன்றால் குடிப்பதை விட நமக்கு எளிதாக அங்கு சமர்ப்பணம் தவறுவதை காணலாம். இங்கு பெரும் வெற்றி விரைவாக போகும். எக்ஸ்பிரஸ் பஸ்ஸை கை நீட்டி நிறுத்துவது போலாகும். இதற்கு அடுத்த கட்டங்களில் ஓடும் ரயிலை நிறுத்துவது போன்றது சமர்ப்பணம். சிரமம் எவ்வளவு பெரியதானாலும் ஆத்மீக முயற்சிக்கு மனித முயற்சி பெறாத வெற்றி கிடைக்கும். சிரமம் பெரியதானால் வெற்றியும் பெரியதாகும். முயற்சி மனதிலிருந்து ஆத்மாவுக்கு போக வேண்டும். ஆத்மான்றது நம் உள் மனம். கோபம், படபடப்பு, அவசரம், நிதானம் மிளந்து நேரம், எக்காரணத்தை முன்னிட்டும் தீவிர வேகம் எழுந்த நேரம் சமர்ப்பணத்துக்காக தூரம் போகும். எப்போவுமே ஒரு பிரார்த்தனையை நீங்கள் வைக்கும் பொழுது அவசரமோ கோபமோ படபடப்போ நிதானமின்மையோ இருக்கக்கூடாது. எவ்வளோ தான் கஷ்டம் வரட்டும், மனசை அமைதியாக்கிக்கோங்க. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க. வீட்டில் உள்ள சூழலை அமைதியாக ஆக்கிக்கோங்க. மனம் ஒரு நிலைப்பட இரண்டு நிமிடம் கண்ணை மூடி பிரார்த்தனை செய்யுங்க. கண்ணை மூடி ஓம் ஸ்ரீ அன்னை ஓம் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நமோ என்ற திருநாமத்தை உச்சரித்து மனதை மெல்ல மெல்ல அமைதிப்படுத்துங்க. மனம் அமைதியாகிவிடும். உங்களை சுற்றி அமைதியான சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய பிரார்த்தனை சொல்லும் நேரம் இதுதான், தகுந்த நேரம் இதுதான். ஸ்ரீ அன்னையின் கண்களை உற்று நோக்குங்கள். அவங்க முகத்தை பார்த்து ரசிங்க. அவங்க கண்களில் ஆயிரம் அர்த்தங்கள் தெரியும். அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா புன்சிரிப்போடு நம்மை உற்று நோக்குவது நமக்கு தெரியும். அவங்க
படத்தை பார்த்துட்டு ஸ்ரீ அன்னை, அதாவது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை உற்று நோக்கி உங்கள் மனசில் இருக்கிற பாரங்கள் அனைத்துமே மனம் உருக ஆள் மனதில் இருந்து நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள். உங்கள் கண்கள் அவங்க கண்களை பார்த்து சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு அமைதியும் மனபாரமும் குறையும். நான் இருக்கிறேன், உங்களுக்கு கவலைப்படாதே. என்னிடம் நீ இந்த சமர்ப்பணத்தை நீ சமர்ப்பித்த பின் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் என்று ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நம்மை நோக்கி சொல்வது போல் இருக்கும். எவ்வளவு நேரம் உங்களால் முடியுமோ அவ்வளவு நேரம் அமர்ந்திருந்து நீங்கள் ஸ்ரீ அன்னையிடம் மானசீகமாக பேசுங்க. உங்கள் பிரச்சனையை முதலிருந்து சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க. உங்கள் மனம் லேசான பிறகு அங்கிருந்து நீங்கள் எழுந்திருச்சிடுங்க. அப்போது உங்களுக்கு உங்கள் மன வலி குறைந்திருப்பதை உணரலாம். மனம் வந்து அமைதி பெறுவதை நீங்கள் உணரலாம். கவலை வந்து உங்களிடம் இருந்து விலகுவதை நீங்கள் உணரலாம். இது வந்து ஸ்ரீ அன்னையின் அன்பர்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் சொன்னது எவ்வளவு உண்மை என்று. ஏதாவது ஒரு சிறு விஷயத்திலாவது சமர்ப்பணத்தை எல்லா நிலையிலும் முழுமைப்படுத்தினால் அதன் அத்தனை அம்சங்களும் எதிரானவையும் தேவையான எச்சரிக்கைகளும் இழந்தால் பெறுவதன் கடினமும் ஏன் இழப்பது சரியில்லை என்பதும் நாம் ஆண்டவனை நோக்கி ஒரு அடி வைத்தால் அவன் நம்மை நோக்கி 10 அடி எடுப்பான் என்பதன் உண்மையும் விளங்கும். சமர்ப்பணத்தின் வெற்றியை விட அதை பூரணமாக அறிவது முக்கியம். அறிவது பலிக்க உதவும். இதுதாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் நாம் பிரார்த்திக்கும் முறை. இதை விட மிக தெளிவாக கண்டிப்பாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். இந்த மாதிரி முறையில் நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் உங்கள் பிரார்த்தனை வைங்க. கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் பிரார்த்தனை கை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.